செப்டம்பர் 26ஆம் தேதியிலேருந்து ஐபிஎல் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அப்டேட் வந்து நமக்கு வந்து கன்ஃபர்மேஷனாக வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாமே தாண்டி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று இணையதளத்தில் வந்து பயங்கர வைரலாக வந்து பரவிட்டுருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஐபிஎல் போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காக்கான தொடர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்திருக்காரு சௌரவ் கங்குலி. ஸோ இது வந்து ஏற்கனவே வந்து பல நாட்களாக வந்து இந்த போட்டிகள் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனால் பெரிய அளவில் வாய்ப்பு ஒன்றும் கிடைக்கல. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, ஐபிஎலுக்கு முன்னாடி இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிரான 3 T20 தொடர் வச்சு முடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்குலி வந்து ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இதுக்கு முழு ஒத்துழைப்பு தர தயார் அப்படின்னு சொல்லியும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பிசிசிஐ வந்து கவர்மெண்ட் கிட்டேருந்து பர்மிஷன் வாங்கி இந்த சீரீஸ் எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணணும். ஸோ இதில் வந்து ஒரு பக்கம் நல்லதும் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் இதுக்கு ஒத்துழைப்பாங்களா அப்படின்னு சொல்லி தான் பெரிய கேள்வி. ரொம்ப ரொம்ப முக்கியமாக கங்குலி சைட்லேருந்து ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கார் இந்தியா சவுத் ஆஃப்ரிக்காக்கான தொடரை எப்படியாச்சும் வச்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லி. பட் கவர்மெண்ட் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் பெரிய கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம், கண்டிப்பாக ஒரு நல்ல அப்டேட் வந்து வரும். ஸோ இப்போதைக்கு ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஐபிஎல் போட்டிக்காக ரொம்ப ரொம்ப வெறித்தனமாக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு நடுவில் இந்த போட்டி வச்சா சரிப்பட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை சேர்த்து டங்குன்னு ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ நன்றி, ஜெய் ஹிந்த்.